தர்ஷினி. அரசியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதவியேற்ற உடனே அவர் வந்து சில நலத்திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காரு. இதுல முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களை சார்ந்த திட்டங்கள் வந்து பெண்களை கவரும் சில திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அதுல வந்து முதல்ல வந்து 500 மதுக்கடைகளை வந்து ஒழிச்சது. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பெண்களுக்கான, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கான நிதித்தொகை வந்து அதிகமாக்கியிருக்காங்க. இப்படி பெண்களுக்கு வந்து ஒரு சைடு பார்த்தா நல்லதெல்லாம் வந்துட்டுருக்கு, இன்னொரு சைடு பார்த்தா வந்து நடிகை பாவனா அவங்க மட்டும் இல்லை, திருமதி சியா சரஸ்வதி அவங்களுக்கு வந்து யாரோ தவறான ஃபோன் கால் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, அதாவது சின்ன சின்ன குழந்தைங்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க. அது எடுத்துக்காட்டா இப்போ தமிழ்நாடு சார்ந்த 2 மாணவிகளுக்கு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுடைய உயிரே இழந்திருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ மக்களுடைய கருத்து என்ன அப்படி இருக்குன்னா, ஐயோ குழந்தைங்களை வந்து வெளியில் விளையாட கூட அனுப்ப முடியல அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வருத்தமாகவே இருக்குது. அதாவது போலீஸ் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் எல்லாரோட மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகித மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தான் நம்ம குழந்தைங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து எல்லா நேரத்துலையும் வந்து போலீஸும் இல்லை யாரும் வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காரு. இந்த பதவி வந்து ஏற்றுக்க முடியாது, ஏன்னா வந்து எங்களுடைய ஓட்டுகள் எதுவுமே வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கல, ஒரு எதிர்கட்சியோடைய ஓட்டு இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி வந்து பதவியேற்றீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 3/4 மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போடணும், அந்த ஓட்டு போடுறதுக்கான அந்த 3/4 மெம்பர்ஸே ஓட்டு போடாத போது எப்படி நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு முதல்வராக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இதை எதிர்த்து வந்து ஸ்டாலின் வந்து திருச்சியில் வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்காரு. இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து திருமதி செல்வி அதுக்கப்புறம் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து வள்ளுவர் கூட்டத்தில் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 104 தடை வந்து மேல்நாடு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1973 அதுக்கப்புறம் 74 அந்த காலகட்டத்தில் வந்து இந்திரா காந்தி பீரியடில் வந்து ஒரு அரசியல் சார்ந்து வந்து ஒரு 104 தடை வந்து விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தாங்க தமிழ்நாட்டில் வந்து அதுவும் மெரினாவில் வந்து விதிச்சிருக்காங்க. இது எதனால அப்படின்னா, இது ஒரு அரசியல் சார்ந்து ஒரு 104 தடைன்னு தான் நம்ம சொல்ல முடியும், ஏன்னா இது மக்களுக்கான மக்களுக்கு சாதகமான ஒரு தடை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 104ங்கிறது வந்து இந்த இடத்துல நடமாடக்கூடாது, இந்த இடத்துல கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படிங்கிறது வந்து மக்களே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க, ஏன்னா வந்து அப்போ மக்கள் கூடக்கூடாது, எந்த விதமான ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணக்கூடாதுங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெப்சி கொக்கோ கோலாவுக்கு வந்து 75% வந்து அதோடைய வீழ்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கு. அதனால் வந்து மார்ச் 1 இனிமேல் அதை வந்து தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே வந்து விற்பனை செய்யப்படாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மளும் ரொம்ப மும்முரமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹைக் அப்படிங்கிற நம்மளுடைய இந்தியன் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எல்லா இடத்துலையும், அதாவது அதிகமான மக்களால் அச்சீவ் பண்ணப்படும். இன்னொரு சந்தோஷமான செய்தியும் இருக்குது, என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு பறந்து போயிட்டார், அதாவது விஜய் மல்லையா, அவர் மேலே கேஸ் போட்டவுடனே அவர் எப்போவுமே வெளிநாடு பறந்து போயிடுவார். அப்படி வெளிநாடு பறந்து போனவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் கிட்ட எப்படியாவது கேட்டு வந்து இங்கே வந்து அவங்கள வந்து நாடு கடத்தி இங்கே அழைச்சிட்டு வந்து தண்டனை கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கிலாந்து வந்து அதுக்கு கிரீன் சிக்னல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது நாங்கள் வந்து விஜய் மல்லையா வந்து இந்தியாவில் வந்து ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவிலே இப்போ வந்து மாத்தியோசி ரவுண்டு அப்படின்னு சொல்லப்படுற அதிக எது ப்ரோக்ராமில் வர அந்த மாத்தியோசி ரவுண்டு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டோம், பிளாக் மணி எங்கே அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம். உடனே காவேரி மேலாண்மை அமைக்க முடியாதுன்னு சொன்னார். ஏன் காவேரி மேலாண்மை அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணோம். உடனே வந்து பொங்கல் விடுமுறை கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி பொங்கல் விடுமுறை ஏன் கிடையாது அப்படின்னு உடனே ஜல்லிக்கட்டுக்கு தடை அப்படின்னு சொன்னார். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்தது. அப்போ சிஎம் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிளப்புனாங்க. இப்போ சிஎம் யாரு அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது சிஎம் வந்துட்டாங்க. இப்போ கச்சா என்ன பிரச்சனை, இப்போ அடுத்து நம்ம எந்த வாசலில் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரே அனௌன்ஸ் பண்ணுவார்னு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் வரதா புயலுக்கு அப்புறமா இயற்கை பெரிய பாதிப்பு அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கச்சா எண்ணெயை வந்து கடலில் கொட்டினது. அதாவது கச்சா எண்ணெய் வந்து கடலில் கொட்டினது தப்பு தான், அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை இந்திய அரசும் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வெளிநாட்டுகள்லேருந்து வாங்கி நம்மளுடைய கடலில் வந்து பெரிய அளவு குப்பைகளை வந்து டம்ப் பண்ணுறாங்க. இந்த பெரிய அளவு குப்பைகளை வந்து நம்மளுடைய இயற்கைக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சோ ஏன் இதை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்கள் வந்து எப்போவுமே இந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா வந்து இயற்கை சீரழிவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் ஸ்வச் பாரத் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ பணம் வாங்கிக்கிட்டு, அதுவும் வெளிநாடுகள்லேருந்து பணம் வாங்கிக்கிட்டு அவ்வளோ குப்பைகளை வந்து நம்ம நாட்டோடைய இந்திய பெருங்கடலில் வந்து கொட்டணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க.
ஸோ மக்கள் நம்மளுக்காக நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. நம்ம மக்களுக்காக இப்போ ஒரு கருத்து சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கருத்து மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு தகவலும் கூட. நம்மளுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்களை பற்றி தவறான தகவல்கள் வந்து பரவிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து உயிரோடு இருக்காங்க, அவங்கள வந்து ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இதை பற்றி ஒரு வெளி மாநில தொலைக்காட்சி வந்து ஒரு அனிமேட்டட் வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, திருமதி சசிகலா நடராஜன் அவங்களை எதிர்த்து ஒரு அனிமேட்டட் வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதுக்கு மட்டும் இல்லை சசிகலா நடராஜன், அது அவங்கள மட்டும் இல்லை, அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரையுமே எதிர்த்து சில தவறான தகவல்கள், இதில் வந்து ஒரு நிரூபிக்கப்படாத தகவல்களை வந்து நீங்கள் வெளியிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதனால் நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்ககிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் எந்த விதமான தகவல்களையும் பரப்பிடாதீங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம். ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கையே பிற்காலத்தில் பாதிக்கும். ஏன்னா உங்கள் மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸையும் வெளியிட முடியாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். எல்என்ஸ் டிவி சார்பாக இன்னொரு டாப்பிக்கோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.